வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. உலக மகாகவி திரு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய கவிதையுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கவிதை தொகுப்பில் 89வது கவிதையாக இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. பொய்யோ மெய்யோ அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பாரதி அந்த திரைப்படத்தில் கூட இந்த கவிதை பாடலாக இடம்பெற்றிருக்கு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, அந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். அவர் எழுதின கவிதை வரிகளில் ஒரு 5 வரிகளை மட்டும் நீக்கிட்டு மீதி வரிகளை வைத்து அந்த பாடலாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த 5 வரிகளையும் நான் இந்த காணொலியோட கடைசியில் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். அதற்கான விளக்கத்தை நீங்கள் தான் பதிவு பண்ண போகிறீங்க. பாரதியார் அவர்கள் கவிதை எழுதுகிற முறை பற்றி ஒரு சிறிய தகவல் சொல்லணும். அவர் உட்கார்ந்து இதை பற்றி நம்ம எழுதணும், இதை பற்றின கதை எழுதணும், கவிதை எழுதணும், கட்டுரை எழுதணும்னு யோசித்து அவர் எழுதியதை விட ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த செகண்டில் அவருக்கு என்ன தோணுது மூளையில், அவர் என்ன பார்க்குறாரு, அதை அப்படியே கவிதையாக மொழிபெயர்த்தது, அப்படியே கவிதையாக கொடுத்தது தான் அதிகம். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. இந்திய தேசத்தை எப்படி நேசித்தாரோ அதே அளவுக்கு தன் குடும்பத்தையும் நேசித்தார், அதே அளவுக்கு ஆன்மீகத்தையும் நேசித்தார். அதில் உள்ள மூட பழக்கங்களை மட்டுமே எதிர்த்தாரே ஒழிய முழுக்க முழுக்க அவர் ஆன்மீகத்துக்கு எதிரியாக இருந்ததே கிடையாது. கடைசி வரைக்கும் பராசக்தியின் மிகப்பெரிய பக்தராக இருந்தவர் தான் அவர். நல்ல மனிதரை தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் தலைவனை அவங்க வாழ்ந்த காலத்தில் தூக்கி வச்சு கொண்டாடாமல் விட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் இப்போ வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரி, ஒரு முறை தப்பு பண்ணிட்டாங்க, அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு கலைஞன் அற்புதமான பிறவி கிடைக்கும் பொழுது அவனை விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல, மறுபடியும் அதே தவறு தான் பண்ணுறாங்க. இன்னொரு கலைஞனை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுறது. அது பாரதியார் காலத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போ உள்ள ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்களை தூக்கி போட்ட பாவம் இன்னைக்கு நம்ம கண்டதையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. முதல் வரிகளில் இந்த முதல் 4 வரிகளில் அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் ஒரு ஞான நிலையை அடைகிறார். அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், அவர் ஆன்மீகத்தில் கற்றுக்கிட்ட விஷயம், தியானத்தில் கற்றுக்கிட்ட விஷயம், இது எல்லாமே அவர் அந்த தனிமையில் அந்த இடத்துல இருக்கும்பொழுது ஒரு ஞான நிலையை பற்றி யோசிக்க தொடங்குறாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு தனிமையில் ஒரு வீட்டில் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருப்பார். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு முறை படத்தை பார்க்கலைனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை உறுதியாக நீங்கள் பார்க்கத்தான் வேணும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த படத்தை பார்க்கணும். தமிழர்னு சொல்லி பிரிக்கிறோம், இந்திய குடிமகன் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது. அவர் அங்கே இருக்கும் பொழுது யோசிக்கிறாரு, ஒரு ஞான நிலையில் கேள்விகள் கேட்கிறார் இயற்கையை பார்த்து. அப்போ தான் இந்த இயற்கையை எல்லாத்தையும் இந்த பார்த்த உடனே கவிதையை சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்குற விஷயத்தை எல்லாமே கேள்வி கேட்டுட்டுருக்கார். அவர் நிற்கிற உயிரினங்கள், மரம் செடி கொடி, பறக்கிறது பறவைகள், ஓடுற ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எல்லாமே உண்மைதானா இல்லை பொய்யா, நான் வந்து சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கேனா. சொப்பனம்னா கனவு, ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். நாமளே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மகிழ்ச்சியான கனவு கண்டுட்டு இருக்கோம், அல்லது ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா எந்திரிச்ச உடனே கனவா நல்லா இருந்தது, இந்த கனவு தொடர்ந்து இருக்கலாமே மகிழ்ச்சியான கனவுக்கு நினைப்போம். இதே பயங்கரமான கனவாக இருந்தால் எந்திரிச்சோடனே அழதை அடிச்சு எந்திரிச்சிட்டு நல்ல வேலை இது கனவு அப்படின்னு சொல்லி பயப்படுறோம்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களுடைய பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பீரியட் எப்படா முடியும் அப்படின்னு இருந்திருப்போம், ரொம்ப நேரம் ஆகுதே நினச்சிருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள் காலம் எவ்வளவு தூரம் நம்மளே உருட்டி கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கு. இப்போ திரும்பி பார்த்தோம்னா சொடக்கு போடுறதுக்குள்ளே இத்தனையும் முடிஞ்சு போச்சு, இல்லை கனவு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கள. அதையே தான் அவரும் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கை இந்த பூமியே ஒரு கனவு தானா, நான் பார்த்துட்ருக்கிறேன் இப்போ நின்று இதை பார்த்துட்ருக்குறேன் இதுவும் கனவு தானா, ஒரு காலத்தில் இதுவும் சீக்கிரமாக போயிடுமா, கனவு மாதிரி போயிடுமா, இப்போ நிஜம் எதுதான் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் கேள்வி கேட்கிறாரு, அவர் இயற்கையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, அந்த வரிகளுக்கு என்னென்னா, நான் படித்தது, இது வரைக்கும் நான் படித்தது, நான் கேட்ட விஷயங்கள், நல்ல விஷயம்னு சொல்லி கேட்டதும் சரி, எல்லாம் கெட்ட விஷயம் சொல்லி கேட்டதும் சரி, இதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் கருதுவேன். கருதுவதுன்னா நாம் இப்போ நினைக்கிறது அப்படின்னா இதெல்லாம் உண்மைன்னு நான் நினச்சிட்ருக்கேன், இல்லை இப்போ உண்மைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் உண்மைன்னு நினச்சதும் இது எதுவுமே ஆழ்ந்த பொருள் இல்லை, அதாவது இது எதுவுமே உண்மை கிடையாதா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து தட்டையாக இருந்ததுனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பூமி உருண்டை, அந்த தட்டைங்கிற இடம் அந்த இது பொய்யாகி பூமி உருண்டைங்கிற உண்மை வந்துருச்சு. இன்னும் 100 வருஷம் கழித்து பூமி உருண்டையும் கிடையாது செவ்வகம்னு சொல்லலாம், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலையும் வரலாம். அப்போ பூமி உருண்டைங்கிற இடத்துல பூமி செவ்வகங்கிற உண்மை வந்து உட்காந்துக்கும், எப்படி வேணால் மாறலாம் இல்லையா. ஸோ ஒரு உண்மைன்னு நாம் நினச்சிட்ருக்கிற எதுவுமே ஒரு காலகட்டத்தில் மாறும், அது கிடையாது இது வேற அப்படின்னு சொல்லி மாறும். அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையே, நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதும் எதிர்காலத்தில் மாறி போகலாம், நான் இது வரைக்கும் கேட்ட நல்ல விஷயங்கள் எதிர்காலத்தில் கெட்டதாக மாறலாம்,
நான் புரிஞ்சுக்கிட்டது உண்மை நினைச்சது எல்லாமே மாறலாம். இது எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. இது என் வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இன்னொரு கூற்றையும் அவர் சொல்றாரு. அதுக்கு தான் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரிகளில், வானகமே இளவையிலே மறச்சரிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. வானகமே அப்படின்னா அந்த பிரபஞ்சம் முழுமையும் சொல்றாரு. கீழே இருந்த உயிரினங்களை கேள்வி கேட்டுட்டு இருந்தவர் கடைசியாக பூமியும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு போறாரு. டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரிமாண வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அந்த இது வரைக்கும் போயிடுறார் வானகமே இளவையிலே அப்படின்னா ஒரு மத்தியான நேர வெயிலையோ காலை வெயிலையோ குறிக்கிறது இல்லை, ஒரு காலத்தை குறிக்கிறாரு. கார்காலம், பனிக்காலம், காத்து காலம், வெயில் காலம், குளிர்காலம், இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல பல காலநிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா. அடுத்தது மரச்சரிவே அப்படிங்கும்பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கை இருக்குன்னா, ஒரு பூங்கால நம்ம நடந்து போகிறோம், அந்த மரத்துடைய நிழலில் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த கிளையெல்லாம் அசையும் பார்த்துருக்கீங்களா, அப்போ சூரிய ஒளி அந்த கிளைகளுக்கு நடுவே நம்ம மேலே பாடும். அந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் நம்ம மேலே மாறி மாறி பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்க பல காலங்கள் மாறினாலும் இன்பமும் துன்பமும் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த விஷயம் எல்லாமே காணல் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. இதுக்கு முன்னாடி போன வரிகளில் கேட்டார்ல, இதெல்லாம் ட்ரீமா, இதெல்லாம் வெறும் இல்லூஷனா அப்படின்னு, அதையே தான் இங்கேயும் கேட்குறாரு. பேர் வேறு, தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல பேர் இருக்கும் அந்த மாதிரி, இதெல்லாம் காணல் நீரா, வெறும் காட்சி பிழைதானா, இது எதுவுமே உண்மை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரு. முதல்ல தன்னை கேள்வி கேட்டார், இயற்கையை பார்த்து கேள்வி கேட்டார், இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கேள்வி கேட்கிறாரு. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. அந்த தூக்கத்திலேருந்து நம்ம கனவு கண்டு எந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையே. நாம் ஒரு கனவு தான் கண்டுகிட்டு இருக்கோம், இதுதான் நிஜம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் நம்பி ஏதோ ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை கிடையாது. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால், இப்போ நம்ம பள்ளி கல்லூரி வாழ்க்கை இளமை கால வாழ்க்கை எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த குழந்தை பருவ வாழ்க்கையெல்லாம் ஒரு நொடியில் முடிஞ்சு போச்சு, கனவு மாதிரி இப்போ இங்கே வந்து நிற்கிறமே அப்படின்ற ஒரு நினைவு வருதுல, அதையே தான் அவரும் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. போனதெல்லாம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கனவு மாதிரி புதஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் அதை நான் போய் திரும்ப பெற முடியாது. நானே ஒரு கனவாக தான் இருக்கேன், இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காண்டி நானும் ஒரு கனவாக அழிஞ்சு போயிடுவேன். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு உயிருக்கும் இதுதான் இல்லை, ஒவ்வொரு உயிரோட வாழ்க்கையும் இதுதானே, அப்போ இந்த உலகமே பொய் தானா, உண்மை கிடையாதா, நம்மளை சுற்றி மாயை தான் இருக்கா, அதை நம்ம எதை தேடி போகணும், உண்மையாக எதை தேடி நம்ம அலையணும் அப்படிங்கிற மாதிரி ஞானத்துடைய அடுத்தடுத்த படிகளுக்கு போகிறார் ஒவ்வொரு வரியிலையும். காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. அந்த வரிகள் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் பாருங்களேன், இதற்கு முன்னாடி நின்றுட்டு அந்த கம்பை வச்சு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தவர் பாறையில் ஓம்ங்கிற ஒரு வடிவத்தை எழுதியிருப்பார். ஓம்ங்கிற வடிவத்தில் அந்த ஓம்காரங்கிற ஒளியிலிருந்து தான் நமக்கு இந்த உலகமே பிறந்ததுன்னு ஆன்மீகம் சொல்லுது. அந்த ஓம்ங்கிற வடிவத்தை எழுதிட்டு பக்கத்தில் தியான நிலையில் அமர்ந்திருப்பார். இதற்கு முன்னாடி நின்று சந்தேகமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தவர் ஞான நிலையை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இந்த வரிகள் பாடும்பொழுது ஞான நிலையை அடைஞ்சு அவர் அடைஞ்ச ஞான நிலையை நமக்கு சொல்றார். இந்த வரிகளில் அவர் அந்த தியானத்தில் உட்காந்துருப்பாரு, உட்காந்துட்டு தான் இந்த வரிகளையே அவர் பாடுவார். காலமென்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் என்றோ, நானும் ஒரு கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் உண்மையா உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நம்ம கேட்கறதாகட்டும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகட்டும், இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் உண்மைதானா, உண்மையாக இதைத்தான் நம்ம தேடி போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டவர் ஞான நிலையை அடைஞ்சிட்டாரு. இது எல்லாமே பொய் தான்ப்பா, இது ஒரு மாயை உலகம், காலம்ங்கிறது ஒரு நினைவு, அதில் நாம் எதையோ போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் ஓடணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இறைவன் திருப்பாதம் ஒன்று தான் பிறப்பற்ற நிலைக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்து சமய ஆன்மீகம் சொல்லுது. அந்த நிலையை அவர் அந்த டைமில் ஏற்றுக்கிட்டார். இந்த வரிகளின் போது அவர் அதை ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரி வரிகள் அவர் கொடுத்துருக்காரு நமக்கு. காலம் அப்படிங்கிறதும் பொய் தான், அதில் காட்சின்னு பல சம்பவம் வந்துட்டு போகுது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நடந்துருந்தும் ஒரு காட்சி தான், பள்ளி வாழ்க்கையும் காட்சி தான், கல்லூரி வாழ்க்கையும் காட்சி தான், வேலைக்கு போயிட்டு இருக்கிறதும் காட்சி தான், இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் அதுவும் இந்த காலத்தில் ஒரு காட்சி தான். ஷேக்ஸ்பியர் சொன்னார் பார்த்தீங்களா, உலகமே ஒரு நாடகம் மேடைன்னு, அதே கருத்து தான் தலைவர் பாரதியும் சொல்லியிருக்காரு. இந்த காலம்ங்கிற அந்த ஷீட்டில் ஒவ்வொரு நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காட்சி, ஒவ்வொரு சினிமா காட்சி மாதிரி தான் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ, எல்லாமே பொய் தான். நாம் இப்போ போட்டுட்ருக்கிற, நான் ஆஃபீஸ் பாயாக ஒரு கோலம் வேஷம் போட்டிருக்கேன், நீங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழில் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துல படிச்சுட்டு இருக்கலாம், ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு இருக்கான்,
எல்லாமே நம்ம போட்டிருக்கிற ஒரு வேஷம்தான். கோலம், நம்ம அணிஞ்சிருக்கிற கோலம், அதை தான் வேஷம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கோலமும் போய் தான், நம்மக்கிட்ட இருக்கிற குணமும் போய் தான், நாம் நினச்சிட்டு இருக்கிற ஜாதி மத வெறி இது எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான். நீ தேட வேண்டிய விஷயமே வேற, ஆன்மீகத்தை தேடு, இறைவன் திருவடியை போய் சேரு அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் அவர். நானும் ஒரு கனவோ, இந்த ஞாலமும் பொய் தானோ, எல்லாமே மாயை, எல்லாமே மாயை, எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான், இந்த வாழ்க்கையே ஒரு கனவு தான். வயதானவங்க கிட்ட போய் கேட்டவா, நான் அப்போ பிறந்தேன்ப்பா, இத்தனை வருஷம் ஓடினதே தெரில, ஒரு கனவு மாதிரி போயிடுச்சுன்னு வாங்க. ஏன், இப்போவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதற்கு முற்பட்ட வாழ்க்கை எவ்வளவு வேகமாக கடந்து வந்திருக்கோம், ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு. ஒட்டுமொத்த வாழ்க்கையே கனவு தான் அப்படிங்கிறார் அவர் நம்மக்கிட்ட. இந்த வாழ்க்கை முழுக்க எல்லாருக்குமே கனவு தான், எனக்குன்னு இல்லை, உனக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது நிஜ வாழ்க்கை கிடையாது, நிஜ உலகமே கிடையாது. நம்ம தேட வேண்டிய விஷயங்களே வேற, இந்த பூமியே போய் தான், நம்ம அடைய வேண்டிய விஷயமே வேற, அதை தேடிப்போ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதற்கப்புறமும் ஐந்து வரிகள் இருக்குது, அந்த ஐந்து வரிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய விளக்கத்தை நீங்கள் யோசித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை பண்ண சொல்லி கேட்ட சகோதரி சௌந்தர்யா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பாரதியார் மேலே எப்படிப்பட்ட கருத்து வச்சுருக்கீங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் பதிவு பண்ணுங்கள், எல்லாரும் படிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.